தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் 2500 பேர். அதில் 1200 பேர் தமிழகம் எங்கும் உள்ள நாடக கலைஞர்களாக இருக்காங்க. அவர்களுக்கு வந்து வருடத்தில் 6 மாதம் தான் தொடர் சீசன் நாடகம் நடக்கக்கூடிய காலகட்டம். அது இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஜூலை மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஏன்னா உள்ளூர் திருவிழாக்கள் அல்லது உள்ளூர் விழாக்களில் மட்டுமே நாடகம் நடத்தப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி வருது. இந்த பொதுவாக தேர்தல் என்பதே வந்து ஏப்ரல்லிருந்து மே மாதம் ஜூன் மாத காலகட்டத்தில் தான் தேர்தல் நடக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த தேர்தல் காலகட்டம் அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 6 மாதமும் தொடர்ச்சியாக வேலை இல்லாமல் போயிடுது. காரணம் என்னென்னா, உள்ளூர் அந்த காலகட்டத்தில் உள்ளூரில் நாடகம் போடக்கூடாது என்று உள்ளூர் நிர்வாகத்தால் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ அல்லது கலெக்டரேட்டையோ பர்மிஷன் கிடைக்காம போயிடுது. அதனால் அது கடந்த பொது தேர்தலையும் அதுபோலவே இருந்து இப்போவும் அதுபோலவே அவர்களுக்கு இருக்கிறதுனால அவர்கள் எல்லாமே எங்கள் தென்னிந்திய நடிகர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. இந்த 6 மாதத்தில் தான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து, இந்த சமயத்தில் தான் பள்ளிக்கூடங்களுக்கு குழந்தைகளுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது வருது, எல்லாமே வருது. இந்த தேர்தல் காலகட்டத்தில் இது மாதிரி எங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது எங்களுடைய வாழ்வாதாரமே பாதிச்சு போயிடுது, மொத்தமும் நாங்கள் செதஞ்சு போயிடுறோம். அதனால் எங்களுக்கு இதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ எங்கள் நிர்வாகம் பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே இந்த கோரிக்கையை ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் எடுத்துக்கிட்டு, கடந்த முறை நாங்கள் தமிழக முதல்வரை சந்திக்க வந்திருந்த போது இதை ஒரு கோரிக்கையாகவே அவங்க அம்மாட்ட நாங்கள் வச்சோம். அப்போ தமிழக முதல்வர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எங்களுடைய அரசாங்கம் நாடக கலைஞர்களுக்கும் முழு ஒத்துழைப்பை தந்துக்கிட்டு இருக்குது. தேர்தல் காலகட்டத்தில் ஒரு இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து ஒரு விண்ணப்பம் ஒரு கோரிக்கை வைங்க அப்படின்னு அவங்க ஒரு வழிகாட்டுதல் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி தலைமை தேர்தல் அதிகாரியை நாங்கள் சந்தித்து அந்த கோரிக்கையை வச்சோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சட்டப்படி இல்லை, ஒருவேளை அதுபோல் ஏதாவது சம்பவங்கள் உள்ளூர் நிர்வாகத்தால் செய்யப்பட்டிருந்தால் நான் அதை அறிவுறுத்தி இந்த தேர்தல் காலத்தில் அது மாதிரி இல்லாமல் முறைப்படி அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு நான் என்ன வழிமுறை செய்ய முடியுமோ செய்கிறேன்னு உத்தரவாதம் தந்திருக்காங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். இரண்டாவது, ஒருவேளை அந்த தேர்தல் காலகட்டத்தில் கட்சி ரீதியாகவோ அல்லது அரசியல் ரீதியாகவோ நாடகங்கள் போடாமல் பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஏன்னா அது தேர்தல் முறையாக ஒரு கலவரம் இல்லாமல் ஒரு உள்ளூர் நிர்வாகத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுங்கிறது எங்களுக்கும் தெரியுது. அதுக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பை தர்றதுக்காக நாடக கலைஞர்கள்ட்ட நாங்கள் அறிவுறுத்துவோம். அதோடு சேர்ந்து தேர்தல் அதிகாரி அவர்கள் எங்களிடம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்களை சொன்னாங்க. தேர்தல் என்பது இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய விஷயமா இருக்குது. அதில் என்னதான் பத்திரிகைகள் மூலமும் ஒரு அதிகார வர்க்கத்தின் மூலமோ அல்லது பத்திரிகை செய்திகள் மூலமோ நாங்கள் வந்து செய்தியை சொன்னால் கூட, ஊடகங்கள் என்பது ஒரு நடிகர்கள் அந்த செய்தியை சொன்னால் அது போய் சேர்ற விதம் கூடுதலாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பொது விஷயமாக எப்படி தேர்தலில் மக்கள் பங்களிக்கணும், எந்த விதத்தில் அரசாங்கத்தோடு ஒத்துழைக்கணும், நேர்மையாக தேர்தலில் பதிவு செய்வதற்கு ஓட்டுகளில் எப்படி தங்களுடைய வாக்காளர் அட்டையை இருக்கான்னு தேர்வு செஞ்சுக்கணும், இது போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பதிவாக கொடுங்க, எங்களோட ஒத்துழைச்சிங்கன்னு நல்லாயிருக்கும். நாங்கள் எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வெறும் நடிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் பொது வாழ்க்கையில் இதுபோல் மக்களுடைய பணியில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய பங்களிப்பும் இருப்பதுன்னா நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அதனால் இந்த தேர்தல் காலகட்டத்தில் மிக சிறந்த முறையில் நாங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை அரசாங்கத்தோட ஒத்துழைச்சு இந்த தேர்தல் காலகட்டத்தில் அந்த செய்திகளை கொண்டு போய் நாங்கள் பதிவு பண்ணி மக்கள்கிட்ட சேர்த்துவோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்வு சிறப்பாக இருந்தது, நல்லது நடக்கும்.